வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு பற்றிய விவாதம் தொடர்ந்து பல மாதங்களாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏற்கனவே 9, 10, 11, 12 வகுப்பு மாணவர்களுக்கான வகுப்புகள் சுழற்சி முறையிலோ அல்லது தொடர்ந்தோ நடைபெற்றுக்கிட்டு வருது. இந்த சூழ்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு நேரடியான வகுப்புகள் வரக்கூடிய நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு வெளியாகியிருந்தது. இது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். அது சம்மந்தமாக இன்றைக்கி செய்தியாளர்கள் நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரிடம் ஒரு கேள்வி வச்சுருந்தாங்க. என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 4ஆம் தேதி தீபாவளி வரதா இருக்குது, அதனால் பள்ளிகள் திறப்பு தேதியில் ஏதாவது மாற்றம் இருக்குமா அப்படிங்கிற கேள்வி அவர் முன்னால் வைக்கப்பட்டது. நவம்பர் 1ஆம் தேதி பள்ளிகள் திறப்பு தேதியில் இதுவரைக்கும் எந்த மாற்றமும் செய்யவில்லை. ஏற்கனவே முதலமைச்சரிடம் வந்து முதன்மை கல்விச் செயலாளர்களோட மாவட்ட முதன்மை கல்விச் செயலாளர்களோட நடத்தின அறிக்கையை கொடுத்தப்போ அவர் என்ன சொல்லியிருந்தாருனா, நீங்கள் இந்த அறிக்கையை கொடுத்துருந்தாலும் கூட நாங்கள் மருத்துவ வல்லுநர்களோட கலந்து தான் ஆலோசித்து தான் பள்ளிகள் திறக்கிறத பற்றி நடவடிக்கை எடுக்க முடியும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த பள்ளிகள் திறப்பில் பார்த்தீங்கன்னா, ஒரு வகுப்புக்கு 20 மாணவர்கள் அமர வைக்கப்படுவாங்க. சுழற்சி முறையில் வகுப்புகள் நடைபெறும். 1ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வந்து தொடர்ந்து முகக்கவசம் அணிஞ்சிருக்கிறது வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அது குறித்து ஆலோசிக்கப்பட்டு பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ தீபாவளியாக இருந்தாலும் கூட வரக்கூடிய நவம்பர் 1ஆம் தேதி பள்ளிகள் திறக்கும் அப்படிங்கிறது போல தான் தெரியுது. பள்ளிகள் தரப்பில் சற்றே மாற்றம் இருந்தாலும் இருக்கலாம், நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா தீபாவளி முடிஞ்சு ஆரம்பித்தா பிரச்சனைகள் கொஞ்சம் குறைவாக இருக்கும். நோய் தொற்று அதிகரிச்சிருக்கா குறைஞ்சிருக்கான்னு பார்த்துட்டு கூட ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போதைக்கு அமைச்சருடைய பதிலின் அடிப்படையில் பார்த்தோம்னா, வரக்கூடிய நவம்பர் 1ஆம் தேதி கட்டாயம் பள்ளிகள் திறக்கப்படும். நம்ம எல்லாருமே பள்ளிக்கு போக வேண்டியிருக்குமா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் போக வேண்டியிருக்குமா அப்படின்னு கேட்டால், 9 முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கே வந்து விருப்பமுள்ளவர்கள் வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த வகுப்புகளுக்கும் அது நடைமுறைப்படுத்தப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக கொரோனா விதிமுறைகளான முகக்கவசம், சானிடைசர், சமூக இடைவெளி இந்த மூணும் வந்து இவங்களுக்கும் உறுதியாக அறிவிக்கப்படும். இதர நடவடிக்கைகள் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது பற்றின அறிவிப்பு வந்தோடனே நம்மளோட சேனலில் அதுக்கான வீடியோ வரும். இந்த தகவலை உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி.